ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு சாதம் எப்படி பண்ணலானோ அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும் காஞ்சாச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு எல்லாம் பொட்டி வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கிறேன் ஒரு மிளகாய் போட்டுக்கிறேன் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சையாக போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்காது அதனால் உள்ளி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வசக்கி விட்டுக்கலாம் ரெண்டும் கொஞ்சம் நல்லா வசங்கட்டும் இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு உருளைக்கெழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க ரெண்டும் மிக்ஸ் ஆகியாச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுப்பொடி கொஞ்சமாக வெந்தயத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அந்த கப்பு அளவுக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போது நான் கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது இது கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு போட்டாச்சு கொத்தமல்லி இதை மூடி வச்சுக்கலாம் நாலு விசில் வர அளவு வச்சுக்கிட்டா போதும் அதுக்கடையில் நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கூட்டுக்கு இப்போது ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியானதாக இது ரொம்ப ஹெல்த்தானது பிள்ளைங்களும் செய்து கொடுங்க ஓகேவா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க